பைபிள் தொடக்கம் பைபிள் தையானா எபேசியலேகன் எபேசிய பத்திரிக்கை அஞ்சாம் அத்தியாயம் ஐதனே அத்தியாயம் பதினஞ்சு முதல் அதனைந்த ஆகையால் சூஷ்மத்தோட அஜ்ஞானிகளாய்ட்டல்ல ஜானிகளாய்ட்டே நடக்குவா நோக்குவி ஆத காரண நீவு நடக்கொள்ளுவா ரீதியன குறித்து சென்னாகி நோடிக்கொள்ளிரி இது துஷ்காலமாகிய சமயம் தர்க்கத்தில் உபயோகிச்சு கொள்ளுவீன் கெட்டவர்களாகவே காலவன சும்மனே கலைக்கொள்ளதே விலையுள்ளதென்று உபயோகிச்சு கொள்ளுவீ புத்திஹீனராகாத கர்த்தாவது இஷ்டம் என்னதென்னு கிரகிச்சு கொள்ளுவீன் புத்திஹீனராகி நடையதே கர்த்தர சித்தம் ஏனென்பதென்ன விசாரித்து தெளிந்தவராகிறீ வீஞ்சு குடிச்சு மத்தராகிறது மத்தியபானமாடி மத்தராக வேடிரி அதனால் துர்நடப்புண்டாகும் ஆத்மாவ நிறைஞ்சவராயி ஆதரே பவித்ராத்ம பரித்தராகிங்களாலும் ஸ்துதிகளாலும் கீர்த்தனைகளிலும் ஆத்மசம்பந்தமான பதங்களிலும் கீதங்களாலும் ஆத்மசம்பந்த பதங்களிலும் எல்லாப்பழும் எல்லாத்தினு வேண்டியும் ஸ்தோத்திரம் செய்து கொள்ளும் எல்லா காரியங்களுக்கோஸ்கர யாவாகலோ ஸ்தோத்திரம் பைபிள் கிளாஸ் ஆனாலும் பைபிள் கிளாஸ் அதுகொண்டு புஸ்தகத்திலேக்கு நோக்காவோ புஸ்தகம் நோடி புத்தகம் கொண்டு வந்தில்ல ஒரு ചെറിയ വിഷമം വരും സത്യവേദം തന്നില്ല ബേജാറാകട്ടെ ഇവർ നിങ്ങൾ മൊബൈലിനകത്ത് ബൈബിൾ ഉണ്ടല്ലോ മൊബൈലിനല്ല ഇതല്ല പക്ഷെ മൊബൈലിനകത്ത് ബൈബിൾ പോരാട്ടോ ആദ്യം മൊബൈലിനല്ല ബൈബിൾ സാധു ബൈബിൾ കൊണ്ടുവന്നേ സത്യവേദം തകൊണ്ട് വരബേക്ക് നീ എല്ലേ ഓർ ഓക്കെ തുറന്ന വരയൊക്കെ ഇടുന്നതല്ല തെകതു അതൊക്കെ അണ്ടർലൈൻ മാറ്റോളം ഉള്ളത് പുസ്തകം വരയിടാതെ സൂക്ഷിച്ച് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ஜீவித நமக்கு நமக்கு இஷ்டமாகிறது கர்த்தனுக்கு இஷ்டமாகிருக்கு அந்த இல்ல தும்பா ஜனக்கு ஆ ஒரு சமஸ்ய உண்டாகிதே ஆத்மனிந்த நடத்தப்படும் மக்களே சகோதரிமாரே சகோதரியரே சகோதரிமாரே சகோதரரே ஆத்மானவர் பிரார்த்திச்சிட்டோம் நீ ஆத்மா தும்பிசுவிக்க வந்தீரோ ஆத்மாத்மாயிட்ட நம்மளோடு തന്നെ ചോദിച്ചിരുന്നു யதார்த்தமாக நம்ம ஹృదయக்கு நீவே கேளு ஒன்றாவது ചോദ്യவாதாட நீங்களாத்மாரோ பிரார்த்திச்சிரு முதல்லே பிரச்சனை ஆத்மாயிந்தா தும்பிசல்பட்டீரோ இரண்டாவது ചോദ്യം இரண்டாவது பிரச்சனை ஆ நிலவ இப்போ உண்டோ ஆ தும்பிசுவிக்க ஈக இதயோ ஒன்னே பிரச்சனை பரிசுத்த ஆத்மா நிறைவு பிராபிச்சு
ನಾನು ಪವಿತ್ರಾತ್ಮನ ತುಂಬಿಸಬೇಕೆ ಬಂದಿದ್ದೇನೋ ಎಲ್ಲಿಕ್ಕೂ ಬರ್ಕೊಳ್ಳಿ ಎಂದಾದ್ರೆ ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮ್ಗೆಲ್ಲ ಬೋಧಿಯಲ್ಲಿಗೊಂಡು ಈ ವಿಷಯದಲ್ಲಿ ನಿಮಗಿಂತ ಹೆಚ್ಚು ಮನವರಿಕೆ ನನಗಿದೆ ಬರ್ಕೊಳ್ಳಿ ನಿಮ್ಮ ಆತ್ಮನ ಪ್ರಾಪಿಸಿದ್ದೋ ನೀವು ಆತ್ಮನ ತುಂಬಿಸುವಿಕೆ ಹೊಂದಿದ್ದೀರೋ ಗಂಡ ಎರಡು ಅದ ಇಪ್ಪೋ ಅದು ಈಗ ನೀವು ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರೋ ಮೌನ ಮೋರೋ ಅದು ನಿಮ್ಗೆ ಸ್ವಾಧೀನಿಕೆ ಅದು ನಿಮ್ಮನ್ನ ಆಕರ್ಷಿಸ್ತಾ ಇದೆಯಾ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ಅದು ನಿಮ್ಗೆ ನಿಯಂತ್ರಿಸ್ತಾ ಇದೆಯೋ